ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் ஹரிணி. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, காதலை பற்றி தாங்க. நம்ம வாழ்க்கை எதுவுமே புரியாத போது தான் தொடங்க ஆரம்பிக்கும். ஆனால் எல்லாம் புரியும் போது இந்த வாழ்க்கை முடிய ஆரம்பிச்சிடும். ஆதலினால் காதல் செய்வீர், காதல் செய்வீர். அடுத்த நொடி நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் காதல் செஞ்சு நாம் வாழும் வாழ்க்கையோட அர்த்தங்களை காண்போம். ஒருவனுக்கு ஒருத்தி என்று கட்டுப்பாடு விதிப்பதல்ல இயற்கை. அந்த ஒருவனுக்கு ஒருத்தி என்பதைத்தான் கட்டமைக்க முயற்சி செய்கிறது, அதுதான் காதல். விட்டு கொடுத்து வாழ்வது மட்டுமல்ல காதல், கடைசி வரைக்கும் விட்டுவிடாமல் வாழ்வதும் தான் காதல். காதல் கேட்க இனியது, செய்ய கடியது, பழக எளியது. காதல் பெரியது, மற்றவை சிறியது. திருமணத்திற்கு பின் சேர்ந்தே வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்தால் அது மிகவும் அரியது. துணை என்பது நம்மோடு நிற்பவர் அல்ல. நமக்காக வாழ்க்கை முழுவதும் நம்மீது தவறே இருந்தாலும் நம்மை பிறரிடம் விட்டு கொடுக்காமல் நிற்பவர்தான். இந்த உலகத்தில் எல்லா வழிகளுக்கும் பொதுவான ஒரே மருந்துதான் நாம் நேசிப்பவர்களின் அரவணைப்பு. அன்பால் சில வார்த்தைகளை விதையுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் அன்பான உறவுகளை கொண்டு வந்து சேர்க்கும். உன்னை காதலிக்க சரியாக கற்றுக்கொண்டேனோ இல்லையோ, உன்னை தவிர வேறு யாரையும் காதலிக்க கூடாது என்பதை நான் கற்றுக்கொண்டேன். நிறைகுறை காணாது ஒருவர் மீது வைக்கும் அன்பு முழுமையானது, அது உண்மையானது. வாழ்க்கை எளிதாகிவிடும் மன்னிப்பை கேட்பதற்கும் கொடுப்பதற்கும் நாம் கற்றுக்கொண்டால். யாருடன் வாழ முடியுமோ அவர்களை நேசிப்பதை விட யார் இல்லாமல் வாழ முடியாதோ அவர்களை நேசியுங்கள். வாழ்க்கை துணையின் மேல் 20 வந்த காதல் 60 மாறாமல் இருப்பதுதான் சிறந்த மன வாழ்க்கையின் ரகசியம். அருகில் பார்த்தாலே போதும் என நினைப்பது முதல் காதல், அருகில் மட்டும் இரு என நினைப்பது முதுமை காதல், நீ என்னுடன் மட்டும் இரு எங்கும் சென்று விடாதே என நினைப்பதுதான் இந்த முதுமை காதல். முதல் காதல் அழகை நோக்கி, கடைசி காதல் அன்பை நோக்கி. காதலிப்பதை விட காதலிக்கப்படுவதில்தான் சுகம் அதிகம். அன்பு தோழிகளே, கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும் வாழ்வின் அர்த்தங்கள் காணும் காலம் வரை நம் துணையினை காதல் செய்வோம். இனிய காதலர் தின வாழ்த்துக்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் ஹரிணி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.